ஹை மிச்சது உங்கள் ஸ்மார்ட் மிச்சனல் இருக்கேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்ன மாப்பிள சர்ப்ரைஸாக மொபைல்லாம் வாங்கியிருக்கேன் சொல்லவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னால் அது எப்படி மாப்பிள சர்ப்ரைஸ் ஆகும் அதனால தான் ஷாக் ஆகாமல் யார்கிட்டையும் வந்து சொல்லவே இல்லை பட் இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதனால தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் அப்புறம் என்னோட புது கேமிங் மொபைலில் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க என் வாழ்க்கையிலேயே ரொம்ப காஸ்ட்லியான மொபைல் அப்புறம் அப்கிரேடு அப்கிரேடு அப்புறம் ஃபஸ்ட்டு 10,000 அப்புறம் 20,000 வச்சுருந்தேன் இப்போ 20,000 டோட்டலாக 40,000 ரூபாய்க்கு ஒரு கேமிங் மொபைல் வந்து வாங்கியிருக்கோம் அப்புறம் இது ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இருந்தாலுமே அந்த மொபைல் ஓப்பன் பண்ணுற அந்த சந்தோஷம் என் மூஞ்சில் உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில அப்படியே பார்க்கும்போதே ஒரு ஆனந்தம் வந்திருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப என்ன சொல்லும் போல ஒரு அடிச்சு பிடிச்சி இஎம்ஐ போடலாமா எது போடலாமா நோ காஸ்ட் இஎம்ஐ தான் காசு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்கு மேலே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மணி பிரச்சனைலாம் முடிச்சுட்டு எப்படியோ வந்து மொபைல் ஆர்டர் போட்டு இப்போ தான் வந்து கையில் வாங்கியிருக்கேன் ஆனால் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேர்ற அந்த மொபைல் நேம் சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் நியோ 9 ப்ரோ மாப்பில் அப்புறம் இப்போ தான் போன மாதம் 22 வந்து லான்ச் பண்ணாங்க நம்ம மொபைல் அதுக்கு முன்னாடியே வந்து போச்சு பட் இருந்தாலுமே நம்ம என்ன சொல்லிட்டு காசுலாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் இஎம்ஐ தான் போகலான்னு இருந்த ஃபஸ்ட்டு காசு இல்லைன்றதுக்கால அப்புறம் வீட்டில் சண்டை போட்டு அங்கங்கேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி எப்படியோ லாஸ்ட்டில் அப்புறம் 22,000 ரூபாயில் நான் 20,000 ரூபாயில் தான் வாங்கியிருப்பேன் இருந்தாலுமே லைவ் பண்ணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரில மாப்பிள தான் வந்துடும் வாங்கியிருக்கோம் இன்னும் வந்துடும் ப்ளே பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ்லாம் வந்துடும் பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு இந்த மொபைல் பிடிச்சிருச்சு அப்புறம் 12 GB ரேமு அதில் அப்புறம் 8 Gen 2 ப்ராசஸரு அப்புறம் ஐக்யூ விவோவில் அப்புறம் கேமரா எல்லாமே வந்துடும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நம்ம வந்துடும் கேமிங் முக்கியமாக சார்ஜிங் தான் அதில் வந்துடும் ஒரு 120 வாட்ஸ் வந்துடும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க அதனால் ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்துடும் அரை மணி நேரம் கூட கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஆகும் அதுக்குள்ளேயே வந்துடும் ஃபுல் சார்ஜெலாம் ஆகிடுன்னு சொன்னாங்க அதனால் நமக்கு தேவை சார்ஜரு அப்புறம் வந்துடும் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டுமே அந்த மொபைலில் இருக்குது அதில் வந்துடும் கேமராவும் வந்துடும் சூப்பராக இருக்குது அது வந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு தேவை லைவ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதனால் வாங்கியிருக்கேன் சரி ஓகே அப்புறம் இதில் வந்துடும் கேம் ப்ளே பண்ணி அதில் வந்து தான் டிசைன் தான் மப்பிள எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த டிசைன் பார்த்தவனே வந்துடும் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் பின்னாடி வந்துடும் அந்த ஒயிட்டு ரெட்டு வேறு லெவலில் இருக்குது அதுவும் வந்துடும் கையில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்னும் வந்துடும் கேம் ப்ளே பண்ணி பார்த்து அதுவும் பிடிச்சிச்சுன்னா வேறு லெவல் மாப்பிள அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிரும் சரி ஓகே அப்புறம் இந்த மொபைல் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்துடும் இனிமேலுக்கு கூடிய விரைவில் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்புறம் கூடிய விரைவில்னா இன்னும் டெஸ்ட் பண்ணுவோம்ப்பில் அப்புறம் ஃபுல்லாக செட்டிங்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கில் மறுபடியும் பண்ண போகிறோம் அப்புறம் ஐக்யூ 5G வந்துடும் வருது செம வேறு லெவலில் ஆண்ட்ராய்டு தான் சரி ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார்ஜிங் தான் முக்கியம் சத்தனை சார்ஜிங் நிற்கணும் பர்ஃபார்மன்ஸ் இது ரெண்டு தான் முக்கியம் கேமிங் பொறுத்த வரைக்கும் அது ரெண்டுமே அந்த மொபைல் இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்துடும் ஒரு 12 GB ரேம் மொபைல் ஓகேவா ஐக்யூ வேறு லெவல் 5G வேறு வருது 5G வந்துடும் இப்போ அமௌண்ட் வேறு கட்ட சொல்லிட்டாங்க சரி ஓகே கூடவே வந்துடும் ஒரு கேஸ் வேறு கொடுத்துருக்கானுங்க இப்போ வந்துடும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வழக்கம் போல் தான் அப்புறம் லெதர் ஃபினிஷிங் இது வந்து என்ன சொல்லுவோம் ப்ளஸ் செம்மையாக இருக்குது கேம் விளாடும் போது ஈட் ஆகாமல் இருந்தால் சரி சரி ஓகே அப்புறம் நம்ம வழக்கம் போல் கேமிங்னா வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம் வழக்கம் போல் ஃப்ரீ ஃபயர் தான் மாப்பிள டைரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிடுவோம் ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்புறம் ஃப்ரீ ஃபயர்னே போடுவோம் என்ன மாப்பிள பப்ஜி ஒருத்தன் வரானுங்க டே என்னடா இது பித்தலாட்டம் சரி ஓகே அப்புறம் எப்படியும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸு இன்ஸ்டால் பண்ணிடுவோம் ஓகே அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்காக தான் வாங்குகிறோம் முழுக்க முழுக்க கேமிங் லைவ் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த மொபைல் நான் வந்துடும் யூஸ் பண்ண போகிறேன் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா வந்து தமிழில் இந்த மாதிரி வீட்டுங்களாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது போடு வேறு மாதிரி என்னென்னமோ கேட்குறாங்களே சரி ஓகே அப்புறம் என்ன சொல்லுது மாப்பிள என்ன வேகம் 12 GB ரேமான இப்படி தான் இருக்குமோ இது தெரியாமல் போச்சு டக்கு 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 டக்குன்னு உள்ளே வந்துச்சு மாப்பிள ஒரே 1 செகண்ட் 2 செகண்ட் தான் ஆச்சு அப்பா நம்ம ஐடி பார்க்கறதுக்கு வந்துடும் செம்மையாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது சரி ஓகே இன்னும் வந்துட்டு நிறைய டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் இப்போ தான் மொபைல் வந்துச்சு அதனால் வேக வேகமாக வாங்கி பிரித்து இப்போ தான் வந்துடும் ஃப்ரீ ஃபயர்லாம் ஏற்றி வச்சிருக்கான் இன்னும் வந்துடும் செட்டிங்ஸு அதெல்லாம் வந்து லைவ் பண்ணுறதுக்காக அது எல்லாத்தையும் வந்து செட் பண்ணிட்டு ஆனால் மொபைல் லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்புறம் பார்த்த வேண்டிய அந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது வச்சு கண்ணத்தில் வச்சு தேய்க்கலாம் போல் இருக்குது அப்புறம் உங்களுக்கு நான் ஃப்ரீ ஃபயர் செட்டிங்ஸ்லாம் வச்சு ப்ளே பண்ணிட்டு அப்புறமா இந்த கேமிங் மொபைல் ஒர்த்தா அப்படின்னு வந்து தான் சொல்கிறேன் சரி ஓகே அப்போ நீங்கள் என்னென்ன மொபைல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நான் லைவ் வந்துடும் கூடிய சீக்கிரத்தில் எப்போ வந்து தான் சொல்கிறேன் இந்த மொபைல் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் எதனா கமெண்ட்ஸ் பண்ணிவிடுங்க நான் வந்து படித்து பார்க்குறேன் சரி ஓகே மொபைல் அத்தனை இந்த வீடியோவில் நம்ம புது மொபைல் வாங்கிட்டோம் அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க கூடிய விரைவில் லைவ் ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் வந்துடும் மறக்காமல் வந்து தான் ஜாயின் பண்ணிங்க பை ஃப்ரெண்ட்ஸ்